This video is sponsored by VG Roshan Jain. Tullimana Jadaga Palangal, Peril Enkadidam, Matrum Vastu. அதுக்கப்புறம் சரி என்ன மாதிரி ரோல் கொடுக்கறது அப்படின்னு பேசியிருந்தோம். அப்புறம் அவர்கிட்ட கதையை சொன்னேன். சொல்லும்போது அவர் ஸ்கூல்லா அப்படின்னாரு. ஆமாம், அந்த பொண்ணு ஸ்கூலில் படிக்கிறதுன்னு. சரி அப்புறம் ஒன்று பண்ணுங்கள், நான் ஸ்கூலில் வந்து ரஜினிகாந்தாவே வரேன், வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு லெக்சர் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னன்றதை எழுத கொண்டோம். அப்புறம் நாங்கள் ஒன்று எழுதி கொடுத்தேன், அது வேண்டாம் நானே எழுதின்னு வரேன்னு சொல்லிவிட்டு அவரே எழுதின்னு வந்தார். எழுதின்னு வந்து அவரே அதை படித்து எடுத்துன்னு வந்தார். ஸோ அதில் வந்து ஸ்கூலில் ரஜினிகாந்தாவே நடிப்பார். நடிச்சுட்டு அவர் முடிஞ்சிச்சு, ஈவினிங் வந்தார், நைட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டார். மறுநாள் காலையில் நான் போயிட்டு அவர்கிட்ட ஒரு படம் கொடுக்கறதுக்காக போனோம், ஆக்ட் பண்ணது. அப்போ அவர், இல்லை இல்லை சுந்தர், நான் உனக்காக பண்ணேன், நான் பணம்லாம் பண்ண மாட்டேன். ஸோ படத்தில் நான் நடிக்கணும்னு நினச்சிருந்தேன், நான் நடிச்சிட்டேன், பண்ணலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ ஒரு நட்பு ரீதியாக அவர் அதில் வந்த கெஸ்ட் அப்பியரன்ஸு அந்த ஸ்கூலில் அந்த பசங்களுக்கு கனெக்டடாக ஒரு ஒரு கதை மாதிரி சொல்லியிருப்பார். வாட்சர் பேஸ் பண்ணி வாட்சில் இப்படி ஒரு அழகான ஒரு தத்துவத்தை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அது பிரமாதமாக இருக்குது ரொம்ப. இன்றைக்கும் அதை பார்த்தா எனக்கு இன்னைக்கு அந்த பசங்க டெஃபினட்டாக அதை அப்சர்வ் பண்ணலாம். அது இந்த சினிமாவுக்கு தவிர்த்து அவங்கள பழகிறாங்க. நான் பொல்லாத போது ஷூட்டிங் போது கூட கூட அவர் கூட தான் இருக்கும். வயசு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் பார்த்து வச்சுருக்கோம். ஸோ அந்த அதுக்கப்புறம் போய் வாக்கிங் போகும். அப்போ நான் காலேஜ் முடிச்ச டைமில் அவர் அப்போ ஸ்டார் தான் இருக்கும். அந்த நட்பு கடைசி இருக்கிறது எப்பயும் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் எதுவும் இருந்தாலும் கடைசி ஃபங்க்ஷன் கூட எனக்கு கூப்பிட்டு. ஸோ ஒரு ரஜினியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவருக்கு நண்பர்கள்னு நான் சொல்ல மாட்டேன் யாரும் கிடையாது. ஏன்னா அவர் எப்படியும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது யாருக்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டாரு, தனிமையில் தான் ரொம்ப விரும்பி இருப்பாரு. அவர் குடும்பத்திலேயே அவர் வந்து தனியாக தான் இருக்காரு. அவர் எல்லாத்தையும் ஒட்டி இருக்கிறது யாரையும் ஒட்டி அந்த மாதிரி அவர் தன்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஏதாவது பண்ணணும், எப்படி ரொம்ப கைண்டாகவும் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாகவும் இருப்பார். அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று நான் பண்ணணும் அப்படின்றத ஒரு இருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து கோடைமழைக்கு ஃப்ரீயாக பண்ண மாதிரி அதே மாதிரி ஒத்துத்தருக்கு அந்த மாதிரி பண்ணுவார். பட் எல்லாருக்கூடையும் கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுப்பார், எல்லாரோடையுமே டிஸ்டன்ஸ் வச்சுப்பார். அவருக்கு மோர் ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஒரு 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 ஸ்டாருன்னு சொல்கிறத விட அவர் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன் தான். நான் அவர் சின்ன பாலிடிக்ஸ்லாம் வருவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே சார். சார் இப்போ நீங்கள் அவருடைய அந்தந்த பீக் சூப்பர் ஸ்டார் ஆன அந்த பீரியடில் நீங்கள் அவரை பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. இன்றைக்கி அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி பற்றி உங்களுடைய அபிப்பிராயம்? அது வந்து நான் பொலிட்டிக்கலில் பேசுனா நான் நிறையா அவர்கிட்ட அதை பற்றி பேசியிருக்கேன். எங்கள் அப்பாவை நான் போகும்போது பேசியிருக்கோம். முதல்ல வந்து என்னாச்சு, அவருக்கு வந்து பாலிட்டிக்ஸுக்கு அவர் வரத்துக்கு காரணம் பாலிட்டிஷியன்ஸ்னால தான் சொல்லணும். முதல்ல அவர் ஹீரோவாக ஒத்துக்காதது காரணம் அப்போ இருந்த கவர்மெண்ட்டு, எம்ஜிஆர் கவர்மெண்ட்டில் அவரை ரொம்ப எல்லோரும் தப்பாக தான் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, ஏடிஎம்கே பீரியடில், ஜெயலலிதா பீரியடில் என்னவோ தெரியல, அவரை வந்து வந்து அவருடைய ரசிகர்களை வந்து ஹாரஸ் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய ரஜினிகாந்தினுடையக்கு எதிரான வேலையாக செஞ்சாங்க. அது எதனால் செஞ்சாங்க என்னன்றது தெரியல. அது ரொம்ப அவரை அஃபெண்ட் பண்ணிடுது. ஒரு டயத்தில் ஓப்பனாகவே வந்து என்ன எதுக்கு அவங்க இப்படி பண்ணுறாங்க
என்னை எதுக்கு எதிர்க்கிறாங்கன்னு தெரியல, நானும் எதிர்க்காக இருப்பேன், நானும் பாலிடிக்ஸ் வருவேன்னு சொல்லிட்டு அப்போ தான் முதன் முதல்ல அவர் எதிர்த்தார். அது வந்து ஏடிஎம்கே எதிர்த்தார். அது வந்து அதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு எண்ணம் வந்தது, பாலிடிக்ஸுக்கு வரணுன்றது. அது வரத்துக்கு காரணம் தேவையில்லாமல் அவர் ஒரு ஸ்டாரு நடிச்சுன்னு போயின்றவரை விட்டுட்டு அவரை போய் எல்லா விஷயத்துலையும் இழுத்து அவரை பற்றி எல்லா மேடையிலையும் பேசுறது, அப்புறம் அவர் வீட்டுக்கு போகாமல் காரெல்லாம் நிறுத்தது, நிறைய கூத்தடிச்சாங்க. ஸோ அதுதான் அவருடைய காரணம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவர் வந்து மூப்பனார் மேலே ரொம்ப மரியாதையை மதிப்பு வச்சுருந்தார். ஸோ மூப்பனாரை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றது அவருடைய ரொம்ப ஆசையாக இருந்தது. அவர் போய் நரசிம்மராவை போய் பார்த்து மூப்பனாரை முதலமைச்சராக போட்டு சொல்லுங்கள், நான் ஃபுல்லாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. நரசிம்மராவ் வந்து நீ சீஃப் மினிஸ்டராக வந்தால் நான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கு அவர் ஒத்துக்கலை. ஸோ அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அது மூப்பனாருக்கும் நரசிம்மராவுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியனு. ஸோ அது நரசிம்மராவுக்கு மூப்பனாரை பிடிக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணார், அவர் திருப்பியும் போய் ஏடிஎம்கேயோட ஜாயின் பண்ணார். அப்போ தான் மூப்பனாரும் வெளியில் வந்து ரஜினி நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னார். அவர் வெளியில் வந்து கலைஞரோட சேர்ந்து இதில் வின் பண்ணார். அதுக்கப்புறமும் என்ன ஆச்சுன்னா, கலைஞர் ஒரு மீட்டிங்கில் அந்த வெற்றி விழா மீட்டிங்கில் ரஜினிகாந்தை பற்றி பேசவே இல்லை. ரஜினிகாந்த் ரசிகர் அந்த எலெக்ஷனுக்கு அவ்வளோ ஒர்க் பண்ணாங்க, ஆனால் அவங்க அதை பற்றி அவர் அதை ரெகக்னைஸ் பண்ணல. அது ரொம்ப அவரை அஃபெண்ட் ஆகிடுச்சு, ரொம்ப அஃபெண்ட் பண்ணிட்டு அது தன் ரசிகர் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களே அப்படின்றது. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வந்து பாலிட்டிக்ஸுக்கு ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, இன்டைரக்டாக ஃபோர்ஸ் பண்ணி வந்த மாதிரி இதாகிடுச்சு. அந்த நல்ல கலைஞர் மீட்டிங்கில் பேசுகிறார் வெற்றி விழா ஜெயித்ததுக்கு அப்படின்னு சொல்லவுடனே சரி ரஜினி பேர சொல்வார்னு எல்லோரும் காத்திருந்தோம். ஆனால் அவர் என்ன சொன்னார், ஜெயலலிதாவுடைய தப்பான கவர்மெண்ட்னால தான் நாங்கள் வின் பண்ணோன்ற மாதிரி சொல்லிட்டார். அது பிறகு கூட ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு ரஜினிகாந்தை போயிருந்தார், அது அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு. அது கொஞ்சம் ஓப்பனாக சொல்லக்கூடியவர். அது ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி அப்போ போச்சு. அது அவர் சொன்னது தப்பு ரைட்டுன்றது இல்லை, அது வந்து என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு பெரிய ஒரு விஷயமாக அது உருவெடுத்தது. அது அதில் வந்து என்னென்னா, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கேக்கு டிகேயில் வந்து ரொம்ப எதிர்ப்பு வர ஆரம்பிச்சது. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்டைரக்டாக அவரை பாலிடிக்ஸ்குள்ளே வர வச்சுட்டாங்க. அதே மாதிரி அவருக்கு சூப்பர் ஸ்டாருக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பாண்டிங் எப்படி இருந்தது சார்? எங்கள் அப்பாவுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்படின்னா, இஸ் ரஜினிகாந்த் வந்து ஸ்பிரிச்சுவலி என்லைட்டட் பர்சன். அவர் எல்லா மத சம்மந்தமான புஸ்தகங்களை படிப்பார், கொஞ்சம் ஃபிலாசபி புக்கெலாம் படிப்பார். அதை பற்றி எங்கள் அப்பா கிட்டே ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவார் எல்லாத்தை பற்றியும். அது ஈவன் ஃபிலாசபிலையும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஜெய கிருஷ்ணமூர்த்தியை பற்றி அவர் ஃபிலாசபர், அவரை பற்றி பேசுவார், ரொம்ப நேரம் பேசுவார். அது 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 அந்த அந்த மாதிரி அவர் அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுனால எங்கள் அப்பாவுக்கு அவருக்கு நிறைய காமனான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அது ரொம்ப நேரம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது ஒரு வாட்டி என்கிட்ட அவர் ரஜினிகாந்த் பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னார், ஜெய கிருஷ்ணமூர்த்தியினோட ஒரு இது இருக்குது, ஃபாலோயர்ஸ் டெஸ்ட்ராய் ஃபாலோயர்ஸ் அப்படின்னு சொல்லி அவருடைய ஸ்பீச்சில் இருக்குது. அதாவது மதகுருவாக இருக்கட்டும், ஃபிலாசபராக இருக்கட்டும், யாரும் ஒருத்தரை இன்னொருத்தரை ஃபாலோ பண்ணால் அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி போயிடும், அவங்களுடைய தனித்தன்மை போயிடும். ஸோ ஃபாலோயர்ஸ் வந்து வில் டெஸ்ட்ராய் தர் ஃபாலோயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது ஜெய கிருஷ்ணமூர்த்தியினுடைய மெயின் ஃபிலாசபி. அதை இவர் வந்து என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி இருக்குன்னு. அப்போ நான் சொன்னேன், பட் அது வந்து நம்ம மாற்றவே முடியாது. இப்போ உங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க, ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க எல்லோரும் நீங்கள் பண்ணுறதை ஃபாலோ பண்ணுறாங்க. நீ தாடி வச்சிங்கன்னா தாடி அவங்களும் வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி தான். அதுவும் அது மாற்ற முடியாதுன்னு இல்லை இல்லை, அதெல்லாம் தப்பு, இண்டிவிஜுவாலிட்டி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நான் இதை பற்றி மறுபடியும் 4 முறை ரஜினிகாந்த் சிங்கிட்ட அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஃபாலோயர்ஸ் டெஸ்ட்ராய் ஃபாலோயர்ஸ்ன்னு நீ சொல்லுவேன் சொன்னேன் அப்படின்னு.
அது அவருக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதனால் அவர் எங்கள் அப்பாவுக்கு அவருக்கு நிறைய காமனாக ஓகே. அவரோட 60th பர்த்டேக்கில் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க மட்டும் கூப்பிட்டு தனியாக அவர் அங்கே இருக்க அந்த ஃபோட்டோ அதில் அதில் வந்து ஆமாம் அவர் அதான் சொல்கிறேன். அவர் வந்து ஒரு நல்ல நண்பர், ஆனால் அதே சமயத்தில் எல்லாருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுப்பார். எப்போ என்ன பண்ணணுன்றதை கரெக்டாக பண்ணுவார். தீபாவளி அன்னைக்குன்னு சொன்னால் உடனே ஸ்வீட்ஸ் அமைச்சிடுவார் வீட்டுக்கு, அவங்க வீட்டிலே பண்ணி ஸ்வீட்ஸ் அமைச்சிடுவாங்க. அந்த மாதிரி எந்தெந்த டைத்தில் என்னென்ன பண்ணணுன்றதை ரொம்ப பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி பண்ணுவார் அவர். எல்லாரும் எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க தான் கூட அவங்கவுங்களுக்கு நம்ம எப்போ கனெக்ட் ஆகணும் அந்த நேரத்தில் கனெக்ட் ஆகிடுவார். இந்த ஷூட்டிங் நேரங்களில் அவர் வந்து செட்டில் இருக்கிற ஐயோ ரொம்ப பர்ஃபெக்டாக வருவார். நான் சொன்னேன் இல்லையா, அந்த மைசூரில் நானும் அவரும் நைட் 12 மணிக்கு ரோட்டில் நடந்து போயிருந்தோம். அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு போயிட்டேன், அவரும் ரூமுக்கு போயிட்டார். நான் 11 மணிக்கு வந்து செட்டுக்கு போகிறேன் பேலஸ்க்குள்ளே. அவர் பார்க்குற 9 மணிக்கே கரெக்டாக செட்டுக்கு வந்து ஷூட் பண்ணியிருந்தார். நான் அது கேட்டேன், என்ன தூங்கலையா நீங்கள் நைட்டுன்னு கேட்டேன். ஆ தூங்கினேண்ணே, போய் தூங்கிட்டு காலையில் இருந்து வந்துட்டேன் அப்படின்னாரு. ஸோ எனக்கு 7 மணிக்கு மேலே தூக்கம் வராது, ஏன்னா எனக்கு 9 மணிக்கு எனக்கு அதே நினச்சின்னு படுத்துப்பேன். காலைல 9 மணிக்கு போனோன்னு, அதனால் காலையில் டக்குன்னு 7 மணிக்கு எழுந்து வந்துடுவேன். அதே மாதிரி இப்போ அவர் எப்படி ஒரு டைமிங் பர்ஃபெக்டாக கரெக்டாக அந்த ஷார்ப்பாக என்ன டைம் சொல்லுவீங்க அந்த டைத்துக்கு பிஃபோராக ஆஜராக இருக்கிற ஒரு இது மாதிரி அப்பா பற்றியும் இதை சொல்லி கேள்விப்படுறேன். கரெக்டாக 9:00 பஸ் ஷாட் எடுப்பார், ஷார்ப்பாக 6 மணிக்கு பேக்கப் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கும். ஏன்னா வந்து ரஜினி எப்பவுமே ரஜினிக்கு வந்து என்னென்னா வந்தோம்னா அவர் அப்படியே அந்த ஒரு ஒரு ரொம்ப ஃபாஸ்டான எனர்ஜெட்டிக்காக அவர் வெயிட் பண்ணுறதுன்றதோ அப்புறம் யாருக்காவது இது பண்ணுறதோன்றதெல்லாம் அது அவருக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. அது 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 அந்த பொறுமையும் கிடையாது அவருக்கு. ஸோ அது வந்து எங்கள் அப்பா அவர்கிட்ட ரொம்ப அட்ஜஸ்ட் ஆகும். ஏன்னா எங்கள் அப்பா 9:00 அப்படின்னா 8:55 அங்கே இருந்துருவாங்க. ஸோ அது கரெக்டாக 5:45 ஆச்சுன்னு சொன்னோடனே இவரும் 5:30 ஆனோடனே அப்படியே டைம் பார்ப்பார் கிளம்புறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் சொன்னோடனே ஒரு ஷாட் தான், 6 மணிக்குள்ளே விட்டுறேன் அப்படின்வாங்க. அப்புறம் ஒரு ஷாட் எடுத்துகிட்டு பேக் பண்ணுவாங்க. ஸோ அது அது அந்த காலத்தில் வந்து என்னென்னா 9 to 6 ஷூட்டிங்கிறது ஒரு ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்தது. இப்போ அப்படி இல்லை, அது மாதிரி போச்சு. எல்லாம் தலைகளை இப்போ எப்போ ஆரம்பிக்கிறோம் எப்போ முடிக்கிறோம், சில நேரத்தில் நான் ஸ்டாப்பாக இன்றைக்கி ஆரம்பித்து அடுத்த காலத்தில் முடிஞ்சவங்கெல்லாம் 24 hours கண்டினியூஸாக தான் ஷூட் பண்ணுற மாதிரிலாம் போகிறது இன்றைக்கி உண்டு. அந்த காலங்களில் அந்த விஞ்ஞான வளர்ச்சி எல்லாத்துக்கும் தான் அந்த மாறிடுச்சு. ஆனால் உண்மையில் சார் நீங்கள் அந்த பீரியட்லேயும் பார்த்துருக்கீங்க, இப்போவும் பார்த்துட்ருக்கீங்க, அந்த வித்தியாசங்கள் எப்படி இருக்குது? சரி, மாற்றங்கள்ன்றது மாறாதது. ஸோ அது அந்த காலத்தில் இருந்தவங்களுடைய ஆட்டிடியூட் வேறு, இப்போ இருக்கிறது வேறு. ஸோ இப்போ அது வந்து அந்த காலத்து மாதிரி கரெக்டாக எல்லோரும் 9 மணிக்கு வாங்க 6 மணிக்கு போங்கன்னு சொன்னால் அது இந்த காலத்துக்கு அது ஒத்து வராது. ஏன்னா இங்கெல்லாம் எப்படின்னா எல்லோரும் 11 மணிக்கு தான் வராங்க வந்தால், பட் ஃபுல்லாக இன்வால்வ் வராங்க. டைம்லாம் அவங்க பார்க்குறதே கிடையாது, அந்த டைம் சென்ஸே இல்லை. அவங்க பூரா அவங்க தொழிலில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, வேறு எதுலேயுமே பண்ணுறதில்ல. அவங்க முடிச்சுட்டு எப்போ முடிந்தோம், 12 மணியாக இருந்தாலும் சரி 1 மணியாக இருந்தாலும் சரி அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புறாங்க. ஸோ அந்த ஒரு பக்கம் பார்த்தா சின்சியாரிட்டின்றது இருக்குது, பட்டு டைமும் ஒரு சின்சியாரிட்டினுடைய ஒரு ஒரு பங்கம் அது இல்லை. அது இதுதான் மிஸ்ஸிங். ஓகே ஓகே சார். அதே மாதிரி பொல்லாதவன் படம் சார், நான் வந்து தொடர்ந்து 10 ஞாயிற்றுக்கிழமை தெய்வ தேட்டரில் மேட்னி ஷோ படம் பார்த்துருக்கேன். எவ்ரி சண்டே ஷார்ப்பாக நான் வந்து மேட்னி ஷோக்கு நான் தெய்வ தேட்டரில் இருப்பேன். அவ்வளோ பிடிச்சி போனோம் எனக்கு ஒரு படம். ஆக்சுவலி சொல்ல போனால் நான் இப்போ அந்த ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கும் போது எரிமலை ரஜினி அந்த ரசிகர் மன்றம் தான் பேரை வச்சேன் நான். பொல்லாதவன் நீங்கள் மாற்றினதுக்கப்புறம் தான் எனக்கு அப்போ சொல்கிறதுக்கு பொல்லாதன்றது ஒரு என்னது கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது ஒரு ஹார்ஷான டைட்டில் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த டைமில் தான் கழுகுன்னு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணுறது, அதனால தான் கழுகு ரஜினி அந்த ரசிகர் மன்றம் மாற்றினேன். அதனால் ஸோ அந்த பொல்லாதவன் எனக்கு வந்து ரொம்ப கனெக்டிங்கான ஒரு படம், டைட்டிலும் சரி எல்லாமே. தேங்க்யூ சார், அவரை பற்றி ரொம்ப நல்ல விஷயங்கள் எல்லாம் நான் பகிர்ந்துட்டேங்க, அதெல்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷம் வந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.